ரகசிய ஒற்றநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவை சீமான் வெறிகொண்டு எதிர்த்தால் சீமானை வெறிகொண்டு ஆதரிக்க தயாராக இருக்கும் 60% மக்கள் பைத்தியக்கார சங்கருக்கு பதிலடி. இது குறித்துதான் இந்த காணொலியில பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய தினம் பிரபலமான தனியார் வலையொலி ஆதன் தமிழ் இரண்டு நேர்காணல்களை ஒளிபரப்பியிருக்காங்க. அதுல ஒன்று பத்திரிகையாளர் ஐயா எஸ்பி லக்ஷ்மணனுடையது, இன்னொன்று நம்ம சரக சங்கருடைய இன்டர்வியூ. அதுல எஸ்பி லக்ஷ்மணனோட இன்டர்வியூட முகப்பை பார்த்தோம் அப்படின்னா, கலைஞர் எதிர்ப்பு தான் கொள்கை, அதாவது ஜெயலலிதாவோட கொள்கை அப்படிங்கிறது திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது முதல் காணொலி. அதுக்கப்புறம் பைத்தியக்கார சங்கரோட காணொலியில திமுக எதிர்ப்பு தான் சீமான் கொள்கை அப்படிங்கிறது இரண்டாவது காணொலியோட முகப்பு. ஸோ இங்க திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற அரசியல் தான் ஒரு அரசியல் கட்சி தலைமைய மக்கள் மத்தியில மிக வேகமா மிக வீரியமா கொண்டு போய் சேர்க்கும். அதுதான் அவர்களை ஆளும் இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு கருவி. ஸோ இங்க அரசியல் செய்கிற அனைவருமே திமுக எதிர்ப்பை தான் மேலோங்கி வைப்பாங்க. திமுக கிட்ட 5 சீட்டுக்கோ 4 சீட்டுக்கோ 25 கோடிக்கோ 50 கோடிக்கோ வில போனவங்க வேணா திமுகவுக்கு ஒத்து ஊதிட்டு திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் கண்டும் காணாமலும் இருப்பாங்க. ஆனா சீமான் சத்தியத்தின் மகனா இருக்கிறதுனால அவர் கண்டிப்பா திமுகவை பயங்கரமா எதிர்க்க தான் செய்வாரு. அவரு மேடையில சிற்பம் கட்டுவாரு, அடுத்து விளக்குமாற கூட காட்டதான் செய்வாரு. அப்படி அவர் அரசியல் செய்தாதான் இங்க திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய 60% மக்களோட வாக்கு அவரால் அறுவடை செய்ய முடியும். ஆனா இந்த பைத்தியக்கார சங்கர் அது ஏதோ ஒரு தப்பான அரசியல் மாதிரி மக்கள் மத்தியில ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக வேலைகளை ஈடுபட்டுட்டு இருக்கிறாப்ல. அரசியலை நல்லா உணர்ந்தவங்க, அரசியலை கடந்த 20 ஆண்டு காலமாக நன்கு உற்று நோக்கி அரசியல் பாடம் கற்றவர்கள் அனைவருக்குமே தெரியும் இங்க ஜெயலலிதா எப்படி தொடர்ந்து கடந்த 2 முறை ஆட்சிக்கு வந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தெரியும். அவருடைய அந்த கூர்மையான திமுக எதிர்ப்பு தான் காரணம் அப்படின்ட்டு ஜெயலலிதா செய்த அதே கூர்மையான ஒரு திமுக எதிர்ப்பு எப்படி அவரை அசைக்க முடியாத ஒரு சக்தியா கொண்டு போயிச்சோ அதே மாதிரி சீமானையும் கொண்டு போகும் அப்படிங்கறதான் எதார்த்தம். ஏன் அப்படின்னா கடந்த 2 நாட்களாக சீமான் சிறப்ப காட்டிட்டாருன்ட்டு திமுகவினர் அவர் மேல கடுமையான வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இது குறித்து கடந்த சில தேர்தல்களில் அதிமுகவுக்கு வாக்களித்த ஒரு நண்பர் கிட்ட பேசும்பொழுது அவர் சொல்ற விடயம் இதுதான், நான் ஜெயலலிதா கடுமையா கலைஞரையும் திமுகவையும் எதிர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டேன். ஆனா இப்போ சீமான் அதை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போறாரு, அவர் ரொம்ப கொடூரமா திமுகவை எதிர்க்கிறாரு, அதனால சீமான் பக்கம் நிக்கிறது தான் சரி அப்படிங்கிறது இப்போ எங்களுக்கு எல்லாம் தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இங்க அதிமுகவினரா இருந்தாலும் சரி பாஜகவினரா இருந்தாலும் சரி இதர திமுக வெறுப்பு அரசியல் பண்றவங்க யாரு திமுகவை கொடூரமா அதிபயங்கரமா எதிர்க்கிறாங்களோ அவர்கள் பக்கம் தான் வந்து நிப்பாங்க. அது சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ். கடந்த 10 வருடம் திமுக ஆட்சியில இல்லாதது சீமானுக்கும் நாம் தமிழருக்கும் ஒரு மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். ஆனா இப்போ இன்னும் கூர்மையா சீமான் திமுகவை எதிர்க்கிறது, அதே மாதிரி திமுகவினர் தொடர்ந்து சீமான் குறித்த அவதூறுகளையும் ஆபாசங்களையும் அள்ளி வீசுவது அப்படிங்கிறது சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் பிளஸ் தான் அமையும். ஸோ சீமான் இன்னும் எவ்வளவுக்கு எவ்வளவு திமுகவை கொடூரமா தாக்குறாரோ கொடூரமா விமர்சிக்கிறாரோ அது சீமான கண்டிப்பா ஆட்சி பீடத்துல அமர்த்தும் அப்படிங்கறதான் அரசியல் அறிந்தவர்களோட கணக்கா இருக்கு. இது இந்த பைத்தியக்கார சவுக்கு சங்கர் போன்றவர்களுக்கும் தெரியும். ஆனா அவர்கள் சீமான் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைகிறத விரும்பாத ஒரு கூட்டம், அதனால அவர்களுக்கு எரியதான் செய்யும். நன்றி, வணக்கம்.